உடன்பிறப்பே உடன்பிறப்பே ஓடிவா, கழக உயிர் துடிப்பே உயிர் துடிப்பே ஓடிவா. புதிய முயற்சியாக 12,617 கிராமங்களுக்கும் சென்று மக்களுடைய பிரச்சனைகளையும் தெரிந்து கொண்டு அதற்கு நம்மாலான பணிகளை எப்படியெல்லாம் செய்வோம் என்பதை எடுத்துச் சொல்லி உங்கள் மனதைகளை நாங்கள் வெல்ல வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். இங்கே கூட ஒரு தாய்மார் பேசும்பொழுது சொன்னார், கோரிக்கைகளை எல்லாம் சொல்லுகிறோம், ஆட்சிக்கு வந்தால் செய்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள், ஆட்சிக்கு வந்தால் தான் செய்ய வேண்டும் என்று இல்லை, இப்போதே செய்யலாமே என்று கேட்டார். கண்டிப்பாக எந்தெந்த பணிகள் இப்பொழுது நிறைவேற்ற முடியுமோ அந்தந்த பணிகளை இப்பொழுது நிறைவேற்றும். நீங்கள் குப்பைகளை எல்லாம் எடுக்க வேண்டும் என்று சில பேர் சொல்லியிருக்கிறீர்கள், அவைகளெல்லாம் உடனடியாக அந்தந்த பகுதியில் உள்ள அதிகாரிகளை போய் பார்த்து சொல்லி அதை எடுத்து தர முயற்சி செய்வோம். காவல்துறை பற்றியும் சொன்னார்கள், அவருடைய கையில் அந்த பை பிடுக்கப்பட்டிருக்கிறது, காவல்துறை ரவுண்ட்ஸ் இங்கே சரியில்லைன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அவங்க என் இடத்துல ஒரு தனியாக மனு கொடுப்பாங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற காவல்துறையினுடைய இந்த பகுதியினுடைய கமிஷனரிடத்திலேயே கூட நான் அந்த குறைகளை எடுத்து சொல்லி இந்த பகுதியிலே அந்த காவல்துறையினுடைய வேகத்தை நான் இன்னும் சற்று முடிக்கொள்வதற்கு என்னாலான பணியை கண்டிப்பாக செய்வேன். இதையெல்லாம் செய்ய முடியும், பாலம் கட்டி கொடுங்க கேட்டாலும் எங்களால் இப்போ முடியாது, ஏன்னா அதுக்கு அரசு ஆணை வேணும். அதை இங்கே வந்து பட்டா கேட்டு நிறைய பேர் மனு கொடுத்துருக்காங்க, நிறைய அதுதான் மெயின் கொடுத்துருக்கு. அது நம்முடைய செயலாளர் தெளிவாக சொல்லிட்டார், சீலிங்கில் இருக்கு அந்த இடம், அது கெசட்டில் வந்து சீலிங்கில் இருக்குது, அரசு சீலிங்கை ரிலீஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்காங்க. இந்த அரசே வெளியே போகும்போது இந்த அரசே ஒரு சீலிங்கில் தான் இருக்கு, இந்த அரசையே வெளியேற்றக்கூடிய அரசு தான். அதனால் உங்களை வந்து அந்த இடத்துலருந்து இப்போ வெளியேற்றாமல் இருப்பதற்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம், அதே நேரத்தில் எதிர்காலத்தில் உங்களுக்கு அந்த இடத்தை பெறுவதற்கு நாங்கள் காரணமாகவும் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லவும் நாங்கள் கடைபிடிப்போம். ஆகவே இதெல்லாம் உங்கள் நீங்கள் வந்து எதெல்லாம் உங்களால் கேட்டு எங்ககிட்ட பெற முடியுமோ அதெல்லாம் செய்யறதுக்கு தான் வந்துருக்கணும், எதை கேட்டாலும் ஆட்சிக்கு வந்தால் செஞ்சிடும் ஆட்சிக்கு வந்தால் செஞ்சிடும் சொல்கிறதுக்காக வரலாம், அது உங்களுக்கு தெரியும். இன்னும் வேற என்ன வந்தபோது சொன்னாங்க, பூந்தமல்லி திமுக கோத்தாலும் கூட நசரத் பட்டுக்கு திமுக முன்னணியில் தான் இருந்தது, இங்கே கூடுதலான வாக்குகள்லாம் பெற்றாங்க. ஆனால் கண்டிப்பாக திமுக ஏதாவது பூந்தமல்லிக்கு செய்யணும்னு நினச்சாவே முதல்ல நசரத் பட்டி தான் செய்யணும் ஆட்சிக்கு வந்தேன். அதனால வந்து இது எங்கள் தோல்வி காலத்திலையும் கூட எங்களுக்கு ஆதரவாக இருந்த மக்களை கைவிட இன்றைக்கும் தயாராக இல்லை. ஆக தளபதி அவர்கள் இன்றைக்கு இந்த பிரச்சனையை ஏன் கையில் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், தமிழகத்தில் நம்ம எதிர்க்கிற சக்திகள் எல்லாம் ஊடகங்கள் பத்திரிகைகள்லாம் இன்னைக்கு திமுகவை வீழ்த்திட வேண்டும். ஏன்னா தலைவர் கலைஞர் இன்றைக்கு நம்ம இடத்துல இல்லை, மிகப்பெரிய சக்தி தலைவர் கலைஞர், அவர் இல்லாத காரணத்தால் நம்ம வீழ்த்தி விட வேண்டும் என்று சில பார்ப்பன சக்திகள் சில ஆதிக்க சக்திகள் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து பத்திரிகையின் மூலமாக இந்த தொலைக்காட்சியில் விவாதங்கள் என்ற பெயரில் சில விவாதங்களை நடத்துவது, அதன் மூலம் திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்களிடமிருந்து பிரித்து வைக்க வேண்டும் என்று சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் நாம் அதையெல்லாம் நம்பாமல் நேரடியாகவே மக்களை போய் சந்தித்து விடலாம் என்றுதான் இப்பொழுது நம்முடைய கருத்துக்களை எல்லாம் 12,617 கிராமங்கள் இருக்கிற தமிழகத்தில் ஒரு கிராமம் விடாமல் என்னை போல சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் கழக பேச்சாளர்கள் கழக முன்னணி தலைவர்கள் கழகத்தில் இருக்கிற நல்ல மக்களுக்கு பரிச்சயமானவர்கள் எல்லாரையும் பல ஊர்களுக்கு அனுப்பி, இப்போ நான் எப்படி சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கிறோம் அது மாதிரி தமிழகம் வந்து அனுப்பி இன்றைக்கு மக்கள் மனதை தொடுகிற அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பணியை செய்திருக்கிறது. தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கூட திருவாரூரிலே இந்த பயணத்தை தொடங்கி வைத்தார்கள்.
இதை பார்த்து எரிச்சல் படுறாங்க. ஆளுங்கட்சியும் சரி, இன்னொரு எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, திமுக அவருடைய திட்டங்களை புரிஞ்சிக்க முடியல அவங்களால. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி விட்டு போய் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் 7.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் 7.5 ஆண்டுகாலம் ஆட்சி இல்லாத கட்சி போய் அங்க இருக்கணும். அடுத்த ஆட்சிக்கு வருகிற கட்சியாகத்தான் திமுக இன்றைக்கும் இருக்கிறது. ஆக இந்த இயக்கத்தில் இருக்கிற தோழர்கள், இந்த இயக்கத்தில் இருக்கிற தலைகர்த்தர்கள் எல்லாம் மக்களோடு பழகிற காரணத்தினால் வெற்றி தோல்விக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இல்லை இந்த இயக்கம். அங்கே அண்ணா அவர்கள் இதை உருவாக்கும் பொழுது இது ஒரு சமுதாய இயக்கமாகத்தான் உருவாக்கினார். சமுதாயத்திற்கு பாடுபடுவதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. பதவிகளை எங்களுக்கு தருகிற நேரத்தில் பொறுப்பாக அதை எடுத்துக்கொண்டு அந்தந்த மக்களுக்கான பணிகளை நாங்கள் செய்திருக்கிறோம். என் ஆசர் இருக்கிறார் என்று சொன்னால், அவர் நகரமன்ற தலைவராக நீங்கள் ஆக்கினீர்கள், ஆவடியில் இருக்கிற மக்களுக்கு அவரால் ஆன பணிகளை அவர் செய்திருக்கிறார். ஆக அது போலதான் எல்லா இடத்திலும் எங்களுக்கு பொறுப்புகளை வழங்கவில்லை, ஆனால் அந்த பொறுப்புக்கேற்ற பணிகளை செய்வோம் என்பது அண்ணா அவர்கள் திமுகவை ஆரம்பித்ததன் நோக்கம். தோல்வி அடைகிற போது தூண்டமை மூலையில உட்கார்ந்து விடுவதல்ல, தோல்வி அடைந்தாலும் கூட மக்களிடத்திலேதான் வருகிறோம். ஏன் எங்களை புறக்கணித்தீர்கள்? உங்களுக்காக உழைப்பதற்காகத்தானே நாங்கள் காத்திருக்கிறோம். ஏமாந்து போய்விட்டீர்களே, 5 ஆண்டுகளை என்ன செய்வது? உங்களுடைய பிரச்சனைகளை என்ன செய்ய முடியும் என்று உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு அதற்காக நாங்கள் போராடுகிறோம். விலைவாசி ஏறிவிட்டதா? ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். சில நேரங்களில் உங்களுக்காக சில மொழி போராட்டமா இந்தியை திணிக்கிறார்களா? சிறைக்கு செல்கிறோம். எதிர்கட்சியாக இருந்து எங்களாலான பணிகளை உங்களுக்காகத்தான் செய்கிறோம். ஆளுங்கட்சியாக இருந்தால் ஆணை போட்டு செய்கிறோம், எதிர்கட்சியாக இருந்தால் போராட்டம் நடத்தி உங்களுக்காகத்தான் பணியாற்றுகிறோம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏன் புறக்கணிக்கிறீர்கள் என்ற அந்த வேண்டுகோளை உங்களிடத்தில் வைப்பதற்காகத்தான் வந்திருக்கிறோம். திமுக உழைக்கிற கட்சி. இன்னைக்கு ஆட்சியில் இல்லை என்றாலும் கூட நான் சொன்ன அத்தனை நல்ல காரியங்கள் இன்னைக்கு நடந்திருக்குன்னா திமுக ஆட்சியில் தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தபோதுதான். அங்கே ரெண்டாம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழகமே ஒரு சோலைவனமாக மாறியது. அதில் தலைவர் கலைஞர் ஆட்சியிலே தான் பல திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. ஏராளமான மகளிர்கள் காத்துக்கொண்டிருக்கிறீர்களுக்கு, இந்த மகளிர்களுக்கு பல நல்ல திட்டங்களை தலைவர் கலைஞர் ஆட்சியிலே செய்திருக்கிறார். அவருடைய ஆட்சியிலே செய்த திட்டங்களை வரிசைப்படுத்தி என்னால் சொல்ல முடியும். ஒரு சாதாரணமா ஒரு குடும்பத்தில் பெண்ணுக்கு வந்து சொத்துல பங்கு கொடுக்க மாட்டாங்க. தந்தை பெரியார் 1924 செங்கல்பட்டு மாநாட்டில் தீர்மானம் போட்டார். தந்தை சொத்தில் மகளுக்கும் பங்குண்டு என்ற ஒரு தீர்மானம் போடப்பட்டது. அதை யாராவது நிறைவேற்றினார்களா? டாக்டர் அம்பேத்கரே பாராளுமன்றத்தில் அந்த சட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் பாராளுமன்றத்தில் அந்த சட்டம் தோற்கடிக்கப்பட்டது. ஆனால் தலைவர் கலைஞர் 1989 முதலமைச்சராக அவர் மீண்டும் வந்தபோது தந்தை சொத்தில் மகளுக்கும் மகனுக்கு எப்படி பங்கு இருக்கிறதோ அதே போல மகளுக்கும் பங்கு இருக்கிறது என்று ஆணையிட்டு இன்றைக்கு தந்தை சொத்தில் மகளுக்கு பங்கு இருக்கிறது என்ற ஆணையை வழங்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக இப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்காக நிறைய செய்திருக்கிறார். தளபதி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த போதுதான் மகளிர் சுயதுக்கு சுழல் நிதிங்கிற நிதி தாராளமாக வழங்கப்பட்டது. 1000 குழுக்கள் இருந்தாலும் கூட வரிசையில் வருகிற அத்தனை தாய்மார்களையும் நின்ற இடத்திலே 4 மணி நேரம் 5 மணி நேரம் நின்று சுழல்நிதி வழங்கிய தலைவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். மகளிர் குழுக்களை உற்பத்தி செய்து இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு கிராமங்களில் கூட அங்கீங்கனாதபடி மகளிர் குழுக்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ரொம்ப வித்திட்டவர் தலைவர் கலைஞர், அதை வளர்த்தவர் நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். ஆக இன்றைக்கு இருக்கிற இந்த அரசு, தமிழகத்தில் இருக்கிற அரசு ஒரு அரசா என்றால் நிச்சயமா இது ஆட்சி இல்லை, இது ஒரு காட்சி தான். இங்க ஒரு ஆட்சியில ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்க இல்ல, ரெண்டு பேர் ட்வின்ஸ் பிரதர்ஸ் மாதிரி இருங்க. பன்னீர்செல்வமும் பழனிசாமியும் சேர்ந்துதான் முதலமைச்சர். கொஞ்ச நாளைக்கு பன்னீர்செல்வம் முதலமைச்சர் இருந்தார், இருக்க விட்டாங்களா? அவங்க இருக்க விடல. உடனே சசிகலா முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டார்.
எல்லாரும் கூவத்தூருக்கு போயிட்டு பன்னீர்செல்வத்தை கவுங்கிறதுக்கு அங்கே போய் உட்காந்தாங்க. இதில் அதிமுக கூட நடந்த ஜெயலலிதா சத்தம் போடுவோம். பிறகு என்ன ஆச்சு, கொஞ்ச நாளில் சசிகலா சிறைக்கு போக வேண்டிய சூழல் வந்துருச்சு. எதுக்காக? போராட்டம் நடத்தி ஏதாவது தமிழ்நாட்டு மக்கள் உரிமையை பெற்று தருவதுக்கா? இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் பணத்தை கொள்ளடிச்சதுக்காக. உச்ச நீதிமன்றத்தாலேயே தண்டிக்கப்பட்டு 4 ஆண்டு காலம் ஜெயில். அவங்க இன்னைக்கு பெங்களூர் சிறையில் சிறைக்கு போயிட்டாங்க. அப்போ சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி உருவாக்கினவர் தான் அந்த எடப்பாடி பழனிசாமி. ஆக எடப்பாடி பழனிசாமி உருவாக்கின பிறகு அவர் நம்ம நாட்டை ஆளுங்கிற பாரத பிரதமர் இருக்கார் பொழுது அவர் ஒரு பஞ்சாயத்து பண்ணி பன்னீர்செல்வத்தையும் பழனிசாமி சேர்த்து விட்டார். ரெண்டு பேரும் சேர்த்த உடனே அங்கிருந்து வெளியானவர் தான் தினகரன். இந்த கட்சியை வந்து திமுகவில் உடைக்கல, இல்லை இவங்களே. ஆக பழனிசாமி பன்னீர்செல்வம் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ரெண்டு பேர் சேர்ந்துதான் எப்பயுமே ஒன்றா வருவாங்க, ரெண்டு பேர் சேர்ந்தா ஒன்றா போவாங்க. ஒட்டி பிறந்த குழந்தைகள் மாதிரி இவங்க ரெண்டு பேரும். நான் சட்டசபையில ஒரு நாள் கேட்டேன், பன்னீர்செல்வத்தை பார்த்து சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிறவங்க இன்ஸ்பெக்டரா ப்ரொமோஷன் ஆகி போயிருக்காங்க பார்த்துருக்குறாங்க. ஆனா இன்ஸ்பெக்டரா இருக்கிறவங்க யாருமே டி ப்ரொமோஷன் ஆகி சப் இன்ஸ்பெக்டர் ஆனதில்லை. ஆனா நீங்க தான் முதலமைச்சராக இங்க உங்களை பார்த்தேன். ஜல்லிக்கட்டு போராட்டம் போது அவர் தான் நான் சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர். ஆனால் இப்போ பார்க்குறேன் நான் அன்றைக்கு கவர்னர் உரையில் நீங்கள் எதோ வீட்டு வசதித்துறை முதலமைச்சர் அமைச்சராகிறீங்க, முதலமைச்சராக பழனிசாமி பக்கத்துருக்காரு, இங்கே தான் இந்த மாற்றம் திகழுது, பரவாயில்ல, இதெல்லாம் தாய்க்கிற மனசக்தி உங்களுக்கு இருக்குன்னு. அதே மாதிரி வந்து இங்கே போனாங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா தான் போவாங்க, முடிவெடுத்தாலும் ஒன்று தான் முடிவெடுப்பாங்க. ஜெயலலிதா ஒரு சிலை திறந்தாங்க, உங்களுக்கு மறந்துருக்க மாட்டேங்க, நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. அந்த ஜெயலலிதா சிலையா இல்லையாங்கிறது அது வேறு விஷயம். பல பேர் சொல்கிறாங்க பழனிசாமி மனைவி சிலை மாதிரி இருக்குன்னு. இதெல்லாம் பத்திரிகையில் வந்து செய்யுதா, நான் சொல்ல செய்யுங்க. ஆனால் அந்த சிலையே மாற்றினாங்க, அப்புறம் கடைசியில் சிலையை மாற்றி வேறு சிலையை கூட உண்மையிலே பத்து இருந்தா ஒழுங்காக சிலை வச்சுருக்க மாட்டாங்களா? ஏதோ ஒரு காரணம் வச்சுட்டு போகணுன்றதுக்காக வைக்கின்றதான் தவிர ஜெயலலிதா அவங்கள பத்து பாசம்லாம் கிடையாது. அந்த சிலையை திறங்கிறதுக்கு போய் நின்றுக்கிட்டு ரெண்டு பேரும் அந்த சிலையை திறந்து ஆளுக்கு ஒரு கையில் ஒரு பட்டன் வச்சுருந்தான். என்னடான்னு பார்த்தா அந்த சிலையை திறக்கணும்னா ஒரு பட்டன் வந்து தான் திறக்க முடியும், ஏன்னா ஒன்று அவங்கடாதான் ஒயர் போய் மேலே திறக்கணும், இன்னொரு பட்டன் சும்மா வச்சுருக்குது. அப்போ ஒன்று ஒரிஜினல்ல இன்னொன்று டம்மி, எல்லாம் தெரியும் எல்லாரும். இதை நான் என்ன கேட்டேன், அப்போ எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அதை நான் கவர்னர் வழியில் பேசும்போது சட்டசபையில் வேடிக்கையாக சொன்னேன், என்ன இருந்தாலும் நம்ம முதலமைச்சரும் துணை அமைச்சரும் விட்டு கொடுக்குறது இல்லை, ரெண்டு பேருமே சேர்ந்து ஜெயலலிதா சிலையை திறந்தீங்க, முதலமைச்சர் சிலையை பட்டன் வச்சது எனக்கு ஒரு சந்தேகம் இல்லை, ஒரிஜினல் இருந்து டம்மி அது அப்படின்னு கேட்டேன். உடனே சபாநாயகர் சொல்லிட்டாரு, இல்லை ரெண்டுத்தையுமே நான் நீக்கிறேன் சபையில இருந்தேன். ஏன் சார் ஒரிஜினலாக வச்சுங்க சார், டம்மி நீக்கிடுங்க சார். ஆனால் இருந்தாலும் மக்களை ஏமாற்றுவதற்காக எப்படி நாடகம் ஆடுறாங்க, ஜெயலலிதா மேலே பாசங்கிற மாதிரி நடிப்பு இதெல்லாம். ஆனால் உண்மையில் ஜெயலலிதா மேலே அவங்களுக்கு பாசம்லாம் கிடையாது. அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன சொல்ல போனீங்கன்னா, நான் 2011 எம்எல்ஏ, இப்பயும் எம்எல்ஏ, அப்போ ஜெயலலிதா 5 வருஷம், 2001 நான் எம்எல்ஏ, 3வது நான் எம்எல்ஏ வருகிறேன். அந்த சட்டசபைக்குள்ள இருந்தால் எப்படி இருக்குன்னா, அந்த கோஸ் ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தைங்க கத்தும்பாரு அம்மா அம்மா அம்மான்னு, அது மாதிரி யார் எடுத்தாலும் அம்மா 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 தான். அப்போ நான் ஒரு நாள் பேசுகிறத கூட சொன்னேன், இந்த மாதிரி வந்து அம்மா அம்மான்றீங்களே, அவங்களுக்கு யாராவது அப்பா இருக்காங்களான்னு கேட்டேன். உடனே அந்த மாதிரி ரொம்ப கோவம் வந்துருச்சு, ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகணுன்றதுக்காக அவங்க அப்படி நினச்சிட்டு அவங்களுக்கு ஏன்னா இன்னும் கெசட்டில் செல்வி ஜெயலலிதா தான் இருந்தது. அப்போ என் தலைவர் கூட சாயந்தரம் வரும்போது எனக்கு கண்டித்தார், ஏப்பா அப்படிலாம் கேட்குற, அவங்க அம்மா என்ன சொல்லிட்டு போகிற அது புது சொல்தானு அப்படின்னா, நான் அதுக்காக சொல்லும்பா அம்மான்ற ஆள் அப்பா யாருன்னு கேட்டேன், தப்பா போச்சு அப்படின்னா. கலைஞர் நாகரிகமானவர், அதனால தான் என்ன கூட்டே கட்டிக்கிறார். நான் வேடிக்கையாக கேட்ட கேள்வியை கூட ஏன் அப்படிலாம் கேட்குற, அதுதான் தலைவருடைய இயல்பு. ஒரு தலைவர் ஒரு தொண்டனை வந்து வாட்ச் பண்ணணும். ஆனால் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் சரி, ஜெயலலிதா இன்றைக்கி மறைந்து போயிட்டாங்க. ஆனால் மறைந்து போன பிறகு அந்த ஜெயலலிதாவை எவ்வளவு கீழ்த்தரமாக நடத்துகிறோமோ அவ்வளோ கீழ்த்தரமாக அந்த ஆட்சி நடத்திட்டு, அவங்க மரணத்துக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் ஒரு கமிஷனை போட்டுட்டு இதே ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறாரு ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் இருக்கு. நான் யாரும் சொல்ல, திமுகவில் யாருமே சொல்ல, அது கொலை, திட்டமிட்ட கொலைன்ற.
இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி சட்ட அமைச்சர் சி வி சண்முகம்னு ஒரு அமைச்சர் இப்ப இருக்கிறார், அவர் சொல்றாரு இந்த அம்மையார் வெளிநாட்டுக்கு கொண்டு போகாம இங்க வச்சு கொண்டுட்டாங்கன்ட்டு. இதெல்லாம் யார் செய்யறது? தலைவர் கலைஞர் இருந்தாரு, அவரும் ஹாஸ்பிட்டல் இருந்தாரு, உடம்பு சரியில்லாம இருந்தாரு, டெய்லி என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தோம் மக்களுக்கு. அவரு ஒரு நாளைகள் விட்டு மறைந்தாரு, அவருக்கு எவ்வளவு புகழ் வணக்கம். இந்தியாவில எந்த அரசியல் தலைவருக்காவது அப்படி ஒரு கூட்டம் நடந்திருக்குமா? அவருக்கு வந்து சினிமா துறையில நடிகர்கள் எல்லாம் புகழ் வணக்கம் செலுத்தினாங்க, இலக்கிய துறையில இலக்கிய படிச்ச கவிஞர்கள்லாம் புகழ் வணக்கம் செலுத்தினாங்க, எழுத்துள்ளகளை எழுத்தாளர்கள்லாம் புகழ் வணக்கம் செலுத்தினாங்க, அதே மாதிரி இன்ஜினியர்கள் புகழ் வணக்கம், டாக்டர்கள் புகழ் வணக்கம், எல்லாம் அவங்கவுங்க தனித்தனியே ஒரு கூட்டம் போட்டு இந்தியாவில எந்த தலைவருக்கும் இல்லாத அளவிற்கு அந்த தலைவருடைய புகழை எல்லாரும் சொன்னாங்க. குறிப்பா டாக்டர்கள் பேசும்போது சொன்னாங்க, நிறைய டாக்டர்கள் தலைவர் வந்து மருத்துவமனையில் இருந்தாருன்னா வேடிக்கையா கடந்துக்குவாரு. ஒரு டாக்டர் பேசும்போது சொன்னார், ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் வந்து கேட்டாங்களா டாக்டர், டாக்டர் சொன்னாராம் மூச்சை இழுத்து விடுங்க அப்படின்னாரு, அந்த இதை வச்சுட்டு மேல எலாஸ்கோப் வச்சுக்கிட்டு. அது தலைவர் சொன்னாராம், ஏப்பா மூச்சை இழுத்து விடுன்னு சொல்லிட்டு அதை விடப்படாதுன்னா இங்கேயே வந்துருங்கிறேன், நீ மூச்சை போய் விடுன்ற அப்படின்றாரு. அத நகைச்சுவையா சொல்றாரு. அவருக்கு மருத்துவமனையில் ஆபரேஷன் பண்ணி படுத்துக்கிட்டு இருக்காரு புதுமை தண்டுல. அப்போ அவருக்கு வந்து தண்ணி தகடுது, தண்ணி வேணும்னு கேட்குறாரு டாக்டர். ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு தண்ணி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பக்கத்தில் நர்ஸை கேட்குறாரு, ஏதாவது தண்ணி எனக்கு வேணும் அந்த தொண்டை வறண்டு போகுதுன்னு. அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு, பஞ்சில் நினச்சி அந்த உதட்டில் தடவுங்க அப்படின்றாங்க, கொஞ்சம் மாதிரி ஈரப்படுத்துவாங்க. உடனே அந்த நர்ஸ் வந்து அந்த மாதிரி பணியை செய்யும் போது தலைவர் கேட்குறாரு, பேர் என்னம்மா அப்படின்னு, பேர் காவேரி நிச்சான். என்ன சொல்ல, அதனால்தான் நீயும் தண்ணி தரல எனக்கு, காவேரியும் தண்ணி வர்றதில்ல, நர்ஸ் காவேரியும் தண்ணி தரல. இது மாதிரி டாக்டர்கள் வந்து தன்னுடைய பணியை செய்யும் போது மனவிட்டு சிரிச்சு ஒரு நோயாளி கிட்ட, சாதாரணமாக டாக்டர் தான் நோயாளிகளை சிரிக்க வைக்கணும், நோயாளி டாக்டரை சிரிக்க வச்சு மருத்துவம் பார்த்த தலைவர் தான் தலைவர் கலைஞர்னு பொழுது பேசுறாங்க டாக்டர்லாம். ஆனால் ஜெயலலிதா டாக்டர்லாம் பார்த்தாங்களே அவங்களே எங்கடாங்கன்னா டெய்லி ஆறுமுகசாமி கமிஷன்ல நின்றுட்டு இருக்காங்க, வேலையை விட்டுட்டு போய் ஒவ்வொரு டாக்டரும் விசாரணை கமிஷனுக்கு போறாங்க. லண்டன்ல இருந்து பாவம் ஒருத்தர் ரிச்சர்ட் பிள்ளையனு ஒரு பெரிய டாக்டர், லண்டன்ல பெரிய டாக்டர், அவருக்கு ஒரு நாளைக்கு 7 லட்சம் ரூபா அவர் வந்தாருமா, இதை போட்டிருக்காங்க பில்லு, இது போய் இல்லை பில்லே போட்டிருக்கு. அவர் எத்தனை நாள் இருந்தாரு, அத்தனை நாளைக்கு 7 லட்சம் ரூபா அவருக்கு ஸ்டார் ஹோட்டல்லு ஃப்ளைட் டிக்கெட்டு எல்லாம் அவருக்கு மட்டுமே 1 கோடி ரூபா வச்சுங்க. அவருக்கு நோட்டீஸ் விட்டுருக்காரு ஆறுமுகசாமி லண்டன்ல இருந்து வாயிருந்து, அவன் இவரை விட தாத்தா அவன் எவ்வளோ பெரிய டாக்டர், அங்கே நான் வீடியோ அனுப்பிச்சி விட்டான், நான் இதெல்லாம் சிச்சுக்கு என்னென்ன பண்ண வீடியோ அனுப்பிச்சி விட்டேன், நீ பார்த்துக்க நானும் வர முடியாதுன்னு. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு முதலமைச்சராக இருந்தவங்க என்ன கேட்டால் அந்த அம்மா படத்தை பாக்கெட்டில் எல்லாம் வச்சிருக்கோம், ஒரு நல்ல சட்டம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வெளியில் இருக்கிற மாதிரி படம் இருக்கும். இப்போ எவன் பாக்கெட்லேயும் ஜெயலலிதா படம் கிடையாது சார், அங்கே பார்த்தா எடப்பாடி பழனிசாமி படமும் பன்னீர்செல்வம் படத்தை ஒன்னா ஒட்டி வச்சுக்கிறாங்க. அந்த அம்மா மறைஞ்சு கொஞ்ச நாள்லயே மாத்திட்டாங்க. அதனால அந்த மறைவுக்கு பிறகு இந்த அதிமுக கட்சிங்கிற கட்சி ஒரு ஆட்சியில் இருந்ததெல்லாம் தப்பிச்சுக்கிச்சு. அதாவது அந்த அம்மையார் வந்து ஒரு அந்த ஆட்சிக்கு வந்து ஒரு 6 மாதத்தில் இறந்து போனதுனால நம்பர் தானே கணக்கு, ஆட்சியில் இருக்கிறனா எம்எல்ஏவோட எண்ணிக்கை தான் கணக்கு. பல பேர் கேட்கலாம், இன்னும் ஏன் திமுக ஆட்சியை கலைக்காமல் வச்சிருக்காங்க? ஆட்சியை கலைக்க முடியாது, ஆட்சியை கலைக்கிறது ஜனநாயக ஆட்சியில நம்ம போய் பிடிச்சி தள்ளி விடுறது இல்லை. ஒரு ஆள் 117 பேர் இருந்தால் அந்த ஆட்சியை நடத்தலாம், இதுதான் சட்டம். தெரிஞ்சா தெரியாமல் போன தேர்தலில் 130 பேர் நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க, ஏடிஎம்கே டிஎம்கே 98 பேர் வந்துட்டோம் நாங்கள் கூட்டணி, இன்னும் ஒரு 20 பேர் எங்களை தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா நாங்களே ஆட்சி அமைச்சு வந்துருப்போம், அன்னைக்கு கலைஞரே முதலமைச்சராக போய் உட்காந்துருப்போம். தப்பாக செஞ்சீங்க, அதனால என்ன ஆகிப்போச்சு, ஒரு 20 பேர் அவங்களுக்கு அதிகமானதுனால ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தாங்க, அவங்க இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஜெயலலிதா ஆட்சி அந்த அம்மா இறந்த பிறகு இப்போ எல்லாம் போன பிறகு இப்போ 107 பேர் தான் வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இந்த 107 பேர் வச்சுட்டு எப்படி ஒரு ஆட்சி ஆகிறாருன்றதான் என்னுடைய கேள்வியே, இதைத்தான் இதை கலைக்கணுன்றோம். ஆனால் சட்டசபையில் அது மெஜாரிட்டியாக இருக்குது. என்ன காரணம்னா, இந்த ஊர் எம்எல்ஏ மாதிரி பூந்தமல்லி எம்எல்ஏ மாதிரி ஒரு 18 எம்எல்ஏ டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ண காரணத்தினால மெஜாரிட்டி ஆகிட்டாங்க. இதை வச்சுக்கிட்டு பிரதமர் மோடி இருக்காரு பாருங்க, அவர் வந்து சப்போர்ட்டு பிரதமருக்கு இதான் வேலையே. ஏன்னா தமிழ்நாட்டில் அவரால் கால் ஊன்ற முடியாதுன்னு தெரியும், யாராவது ஒரு அடிமை கிடைக்க மாட்டாங்கன்னு பார்த்துட்டு
இங்க இருக்கிற எடப்பாடியை முடிச்சுக்கிட்டு, ஏன்னா இவங்க ஏராளமான வழக்கில் சிக்கிட்டு இருக்காங்க. ஆர்கே நகர் தேர்தலில் 89 கோடி ரூபா கொடுத்துட்டு ஒரு சீட்டு ஒன்று மாட்டிச்சு. அதில் நம்பர் ஒன் யாருனாலும் எடப்பாடி பழனிசாமி தான். இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணி அதை வச்சுக்கிட்டு தேர்தலில் எடுத்துட்டேன்னு தேர்தல் கமிஷன் அறிக்கையிலே சொன்னாங்க. ஏன் ஆர்கே நகர் தேர்தல் நின்னதுன்னா, விஜயபாஸ்கர் மந்திரி வீட்டில் நாங்கள் ரைடுக்கு போகும்போது 89 கோடி ரூபா ஆவணங்கள் சிக்கியது. ஆகவே இந்த தேர்தலுக்கு நடத்துகிறோம். இது தேர்தல் கமிஷன் சொன்ன விதி அது. ஆக தேர்தல் கமிஷன் ஒத்துக்கணும். அதுக்கு ஒரு வழக்கு போடணும். இவங்க மேலே இன்னும் வழக்கு போடாமல் இருக்கிறாங்க. அதே மாதிரி பான் மசாலா குட்கா வியாபாரத்தில் அமைச்சர் விஜயபாஸ்கர் சிக்கியிருக்காரு. டிஜிபி ராஜேந்திரன் சிக்கியிருக்காரு. இவங்க மேலே வழக்கு போட்டு சிபிஐ இவங்களை கைது பண்ணணும். ஆகவே இவங்களை காப்பாற்றணும்னா மத்திய அரசு புனை வேணும். ஒரு எம்எல்ஏவே சொன்னான், யார் கனகராஜன் ஒரு எம்எல்ஏ, ஓ பன்னீர்செல்வம் கூட இருந்த எம்எல்ஏ, என்ன வந்து கூவத்தூருக்கு போகும்போது 2 கோடி ரூபா பணம் கொடுத்துட்டு கூப்பிட்டு போனாங்க சொல்லி வாக்குமூலம் கொடுத்தாரு. அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க, அப்படியே நிற்குது. அந்த எஃப்ஐஆர் மேல சிஎம் மேல ஒரு கேஸ் பண்ணாங்க. இப்படி ஏராளமான வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதுனால வருமான வரித்துறையில இருந்தும் சிபிஐல இருந்தும் தப்பிப்பதற்காக மத்திய அரசின் காலை இவர்கள் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆகவே அவர்களுக்கு இந்த ஆட்சியில இருந்து பங்கும் போயிட்டு இருக்கு. ஆக இந்த ரெண்டு ஆட்சியும் நம்ம மாத்த வேண்டிய நிலையில இருக்கும். மத்திய அரசு என்ன, இந்தியாவுடைய பொருளாதாரம் இன்னைக்கு கீழே விழுந்து போய் கிடக்கு, பொருளாதாரம் நொறுங்கி போய் கிடக்கு, ஜனநாயக அமைப்பை இல்லை, அமைப்பை எல்லாத்தையும் சிதைச்சிட்டார் மோடி. அவர் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை ஒன்னே குறியா வச்சுட்டு இருக்கிறார். அவர் போகாத நாடு இல்லை, போயிட்டு வரட்டும், யாரும் வேணாம் இல்ல. ஆனா இந்திய மக்களையும் கவனிக்கணும் இல்லையா, கவனிக்கிறது இல்லை. கஜா புயல் வந்தது வந்தாரா இங்க தமிழ்நாட்டில்? பெரிய புயல், 140 கிலோமீட்டர் வேகத்தில் வீசின புயல், 7 மாவட்டங்கள் துண்டிக்கப்பட்டது, ஒரு 60 பேர் இறந்து போயிட்டாங்க, லட்சக்கணக்கான மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்துட்டாங்க. இந்திய பிரதமர் ஏதாவது ஒரு கவலை தெரிவிச்சு, ஒரு கண்டனம், ஒரு அறிக்கை, ஒரு செய்தி மக்களுக்கு சொன்னாரா? இல்ல. நடிகை பிரியங்கா சோப்ரா விட்டு கல்யாணத்தில் போய் 2 மணி நேரம் உட்காந்துருக்காரு. இவரா பிரதமர்? தமிழ்நாட்டுக்கு இவர் தான் பிரதமராக வரணுமா? தமிழக மக்களின் நலனில் அக்கறை இல்லாத இந்த பிரதமரை வீட்டுக்கு கணப்படுத்தணும். தமிழ்நாட்டு மக்களின் நலனில் அக்கறை இல்லாத எடப்பாடி பழனிசாமியை வீட்டுக்கு கணப்படுத்தணும்னா வரப்போற தேர்தலில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கு வாய்ப்பு இருக்கு. அதை எடுத்து சொல்றதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நல்ல சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீங்க. இந்த தேர்தலில் நீங்க வாக்களிச்சு மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு நீங்க அத்தனை பேரும் உறுதுணையா இருக்கணும்னு கேட்டுக்கொள்வதற்காகத்தான் எங்களுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். உங்கள் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றணும்னா ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றுகிற கோரிக்கைகள் இருக்கு, இப்பொழுதே நிறைவேற்றுகிற கோரிக்கைகள் இருக்கு. உரிய முறையில் நீங்க சொன்னவங்க எல்லாம் மனு எழுதி உங்களுடைய சங்கர்கிட்ட வட்ட, உங்களுடைய ஊராட்சி தலைவர்கிட்ட கொடுத்து, உங்களுடைய மாவட்ட செயலாளர்கிட்ட கொடுத்து என்கிட்ட வந்து சேர்ந்ததுன்னா கண்டிப்பாக அந்த நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம். அரசின் கவனத்திற்கு நான் கொண்டு போவேன், இந்த ஊர் கலெக்டரின் கவனத்திற்கு கூட கொண்டு போவேன். என்னென்ன பிரச்சனை கொண்டு போனோம் கொண்டு போக முடியும். சில பிரச்சனைகள் ஆட்சிக்கு வந்தால் செய்யக்கூடிய பிரச்சனைகளை நினைவில் வைத்துக் கொண்டு செய்து தருவோம் என்பதை உறுதியாக சொல்லி அத்தனை பேரும் திமுகவை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.